ஹாய் வணக்கம் என் பேர் மார்ஷல் நான் உங்கள் பாஸ் என்கிற பாஸ்கர் இன்னைக்கு சிக்கனை வச்சு அருமையான டிஷ் பண்ண போறோம் சிக்கன் ஜீரா சாப்ஸ் என்னடா பேர் வித்தியாசமா இருக்குன்னு பாக்குறீங்களா அது பண்றது எப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் தேவையான பொருட்கள் நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் धनिया तूल और टी स्पून पेपर और टी स्पून जीरक तूल और टी स्पून उप मंज तूल जीरक तयिर कुछ अरचिकट वंगय अरेचिकोव इंजी मूट पेस्ट इतना देवान पुरल वांग एपी पड़ेद पाक பாருங்க நான் ஆப் சிக்கன் எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு நல்லா வர ரொம்ப திக்னஸா கட் பண்ணாதீங்க இந்த மாதிரி எல்லா பீஸ் வந்து ரொம்ப மெலிசா கட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் நமக்கு ஃப்ரை பண்றதுக்கு நான் இப்ப கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நாம எப்படி mix பண்ணலாம்ன்றது பார்க்கலாம் வாங்க நான் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கறேன் தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம் வெறும் धनिया தூள் 1 டீஸ்பூன் பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரக தூள் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா 1 டீஸ்பூன் சீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டா போதும் அதிகமா வேண்டாம் கசப்படிக்கும் இஞ்சி பூண்டு ஒரு சிறிய அளவு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப அரைச்சு வச்ச வெங்காயம் ஒரு வெங்காயம் தான் போதும் நீங்க அதிகமா போட வேண்டாம் नाम और 50 ग्राम अलव तयिर एल ना मिक्स पड़वा सो मसाला पोटाची इधर अरे मण नेर ऊरण अब नमक वो तवाल कैटा चिकन ना हाफ अन हवर ना ऊरी इवाल पटेल त्री पड़े अरमान चिकन जीरा चॉप्स रेडी टेस्ट पड़ी पात्रा एपी कलर पांग पाक सूपर ना फ्रै आ ना तयर ऊरन
அந்த தயிர் ஜீரகத்துடைய வாசனை அந்த ஜீரகத்துடைய ஸ்மெல்லோட ரொம்ப அருமையா இருக்கும். வித்தியாசமா இருக்குது மெயினா அதான். நல்லா அந்த தயிரோட புளிப்பு ஜீரகோட அந்த ஸ்மெல்லு பெப்பர் போட்டோம் மூணு கலந்து ரொம்ப சுவையாக இருக்குது. அந்த ஜீரக டேஸ்ட் அப்படியே இருக்குது இந்த சிக்கனில். சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கு, செம்மையாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க, நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. பாய்.